மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை, ரெண்டு பங்குச்சந்தைகள் இந்தியாவில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பல்வேறு கம்பெனிஸ் அன்லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. நாள் முழுவதும் திங்கிலிருந்து வெள்ளி வரைக்கும் போயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே வந்து எப்போ போல ஆஃப் விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரெண்டு பங்குச்சந்தைக்குன பொது டீடைல்ஸ். இதில் மும்பை பங்குச்சந்தை அப்படின்னு சொல்கிற பிஎஸ்சி அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஐபிஓ அப்படின்ற ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஐபிஓ அப்படின்னா என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது பொதுமக்களுக்கு மும்பை பங்குச்சந்தை நேரடியாக தன்னோட பங்குகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான நாள் அப்புறம் அந்த எவ்வளோ தொகை அதுக்கான டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்றதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் நேரத்து வெளியிடப்பட்டுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ சின்ன கிளான்ஸ் பார்த்தலாம். இதோட வெளியீட்டு நாள்னு பார்த்தீங்கன்னா 23/1/2017 அதாவது நேற்று. இதோட முடிவு நாள் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 25/1/2017 இருக்குது. அடுத்ததாக இதோட வெளியீட்டின் இலக்கு இந்த இஷ்யூ பண்ணதுக்கான ஃபுல் டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,243 கோடி ரூபாய் திரட்டுறதுக்காக இந்த இஷ்யூ நடத்தப்பட்டிருக்கு. இதோட வெளியீட்டு முறை இஷ்யூ டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் புல்ட்டு. இதை எப்படி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறதுனா இப்போ தியேட்டருக்கு நம்ம போகிறதா இருந்தால் முதல்ல ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போவோம். அதே ஃபார்மெட் தான் இதுலையும் முன்னாடி வரவங்களுக்கு முன்னுரிமைன்ற ஃபார்மெட் தான். புக் புல்ட்னா புக் மக்கள் புக் பண்ணுறதை பொறுத்து அதோட நிதி திரட்டல் வந்து புல் பண்ண போகிறோம். அடுத்து பங்கு வெளியீடுன்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1,54,27,197 ஷேர்கள் வெளியிடப்படுது. இதோட வெளியீட்டின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 805 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் வரைக்கும் பங்கு ஒன்றுருக்கு. இங்கிலீஷில் இஷ்யூ ப்ரைஸ் பை ஈக்விட்டி ஷேர் 805-806 இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட முகமதிப்பு இந்த ஐபிஓட ஃபேஸ் வேல்யூ வந்து பங்கு ஒன்றுருக்கு 2 ரூபாயாக இருக்குது பர் ஈக்விட்டி ஷேருக்கு 2 ரூபீஸ். குறைந்தபட்ச வாங்கும் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 18 பங்குகள், அதாவது இந்த ஐபிஓ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து 1 பங்கு 2 பங்குலாம் வாங்கக்கூடாது, 17 பங்கு கூட வாங்கக்கூடாது. அவங்க வாங்குறதா இருந்தால் 18 பங்குகள் வாங்கின மட்டும் தான் ஐபிஓ ஷேர்ஸாக வாங்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட இறுதி ஒதுக்கீட்டு நாள்னு பார்த்தீங்கன்னா 31 இந்த மாதம் கடைசியில் 31/1/2017 இருக்குது. இது வந்து இங்கிலீஷில் ஃபைனலைசேஷன் ஆஃப் பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பணம் திரும்ப பெறும் நாள்னு பார்த்தீங்கன்னா February 1 இருக்குது. இது வந்து இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமேட் கணக்குகளின் பங்குகள் கடன் வந்து 2/2/2017 ஆரம்பிக்குது. இது இங்கிலீஷில் கிரெடிட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் 2/2/2017. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட வர்த்தகம், அதாவது இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஐபிஓ வந்து லிஸ்டட் இடப்பட்டு அது வந்து வர்த்தகம் செய்யப்படும். அந்த நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா February 3 தான் இதோட வர்த்தகம் ஆரம்பிக்கப்படுது. இதை இங்கிலீஷில் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தையில் பார்த்து எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் இது பட்டியலிட இடம் தேசிய பங்குச்சந்தையில் லிஸ்டட் இடப்படுது. இன்னைக்கான பங்குச்சந்தை பிஸ்னஸ் நியூஸ் செக்மெண்ட் நியூஸ் இதுதான்.